ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போயட்டிக் டிவைஸ் வீடியோ தான் பார்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம நிறைய போயம்ஸ் பார்த்துருக்கோம். ஈவன் தோ ஆல்ரெடி வி ஹேட் சீன் மெனி போயம்ஸ், நமக்கு இன்னுமே சில சில டவுட்ஸ் இருக்குது. வாட் எவர் மைட் பி, நம்ம புக்கில் உள்ளதை ஓரளவு தரவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து தான் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான போயட்டிக் டிவைஸ் புக்கில் இருக்கக்கூடியது, சரியா? இப்போது ஏற்கனவே நீங்கள் போயட்டிக் டிவைஸ் பார்த்துருப்பீங்க, இருந்தால் கூட இதையும் நம்ம இந்த போயட்டிக் டிவைஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கலாம். ரைமிங் ஸ்கீம் ஆல்ரெடி நம்ம டீச் பண்ணியிருக்கோம், ரைட்? ரைமிங் ஸ்கீம் இஸ் ஏ போயட் டெலிபரேட் பேட்டர்ன் ஆஃப் லைன்ஸ் தட் ரைமிங் வித் அதர் லைன்ஸ் இன் த போயம்ஸ் ஆர் ஸ்டான்ஸா. த ரைமிங் ஸ்கீம் ஆர் பேட்டர்ன் கேன் பி ஐடென்டிஃபை கிவிங் என் வேர்ட்ஸ் தட் ரைம், சரியா? அதாவது ரைமிங் வேர்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான உச்சரிப்புகள் வரக்கூடியது, அந்த ப்ரொனன்சியேஷன் சவுண்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், பட் ரிமெம்பர் வி ப்ளீஸ் த லா விச் லா பை விச் வில் லீவ். ஃபஸ்ட்டு இதில் வந்து நமக்கு வந்து ஏதா வரும், எப்போவுமே நமக்கு ரைமிங் ஸ்கீமில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதா வரும். ஓகே, செகண்ட் இதில் அதே மாதிரி இருக்கா இல்லை வித்தியாசமாக இருக்கான்னு பார்க்கலாம். வி ஆர் நாட் பில்ட் டு காம்ப்ரிஹெண்ட் ஏ லை. இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் லைவ் இவ் சவுண்ட் வந்திருக்கு, இதில் லைவ் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீன் போட போகிறோம். இப்போ தேர்ட் இதை பார்க்கலாம், வி கேன் நெய்தர் லவ் நார் பிட்டி நார் ஃபார் கிவ். இதில் இவ் இவ் அப்படி வந்திருக்கு. அப்போ இதில் என்ன சவுண்ட் வந்திருக்கு, ஏ சவுண்ட் வந்திருக்கு. அப்போ ஏ போட்டுக்கலாம். இஃப் யூ மேக் யூ ஸ்லிப் ஹேண்ட்லி ஆஸ் யூ டை, இங்கே பாருங்கள் லையும் டையும் சவுண்ட் வந்து சேமாக இருக்குது. ஸோ பி இப்படி தான்ப்பா போடணும். இப்போ ஒரு வேறு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ பின்னு வந்திருக்கு. ஒருவேளை தேர்ட் இதில் வந்து இன்னொரு வித்தியாசமான சவுண்ட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன போடணும்னா சி போடணும். சி போட்டுட்டு அதுக்கப்புறம் காமனாக என்ன சவுண்ட் வருதோ, ஏ சவுண்ட் வந்தா ஏ, பி சவுண்ட் வந்தா பி, சி சவுண்ட் வந்தா சி, சரியா? இதுதான் ரைமிங் ஸ்கீம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இமாக்ரி. இமாக்ரி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. அதாவது அதை பற்றி சொன்ன உடனேயே அதை பற்றின அந்த பிக்சர் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வரணும். அதை தான் என்ன சொல்லுவோன்னா இமாக்ரின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், த டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் ஏ பிக்சர் ஆன் தட் ரீடர்ஸ் மைண்ட். அதாவது அந்த விஷயத்தை சொன்ன உடனேயே அந்த பிக்சர் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இமாக்ரின்னு சொல்லுவோம். வி கேன் சீ, ஹியர், கவுண்ட், ரீட் அண்ட் ரைட். த எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பிளைன் ஆஸ் டு மெனி டாஸ்க் தட் குட் பி கம்ப்ளீட்டட் பை த மிஷின். இந்த இமாக்ரி அப்படிங்கிறது என்னென்னாப்பா, அந்த பிக்சர் இங்கே பாருங்கள் பார்க்க முடியும், என்ன சொல்கிறது, கேட்க முடியும், கவுண்ட் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளால் வந்து என்னென்னா இமேஜின் பண்ண முடியும். இமேஜின் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இமாக்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த பிக்சர் இப்போ நம்ம வந்து பார்த்த உடனேயே அதை பற்றின அந்த இப்போ ஒரு விஷயத்த சொன்ன உடனே நமக்கு அதை பற்றின பிக்சர் வந்து வரும். இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு போயத்தில் எனக்கு நிறைய ஞாபகம் இருக்குது, பட் நான் இருந்தாலும் சொல்கிறேன். எல்லோ பீப்புள்ஸ்னு ஒரு 9th போயத்தில் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லோன்னு சொன்ன உடனேயே அந்த எல்லோ கலர் ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ அந்த பிக்சரை வந்து நமக்கு கண் முன்னாடி நிறுத்துறதா என்னது அப்படின்னா இமாக்ரி. ஓகே, பர்சனிஃபிகேஷனாக ஒன்றுமே இல்லைப்பா. அதாவது ஒரு விலங்குகளுக்கோ இல்லை உயிரில்லாத ஒன்றுக்கோ மனுஷனுக்குள்ள ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸை கொடுக்கறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், பர்சனிஃபிகேஷன் இஸ் ஏ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் ஏ திங் அண்ட் ஐடியா ஆர் அனிமல் இஸ் கிவன் ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ். அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள பண்புகளை வந்து நம்ம வந்து ஒரு விலங்குகளுக்கோ இல்லை உயிரில்லாததுக்கோ கொடுக்கறது தான். பாருங்கள், வி கேன் புல் அண்ட் ஹால், புஷ் அண்ட் லிஃப்ட் அண்ட் ட்ரைவ். அதாவது இதில் வந்து புல் அண்ட் ஹால், புஷ் அண்ட் லிஃப்ட் அண்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆட்ரிபியூட்ஸை மிஷினுக்கு கொடுத்துருக்காங்க, அதனால இது பர்சனிஃபிகேஷன். அசனசன்ஸ்னு ஒன்றுனா ஒன்றும் இல்லை, வவுல் சவுண்டு வர்றதா அசனஸ். அசனன்ஸ்னா என்னென்னா ஆல் வி ஆஸ்க், ஆல் வி ஆஸ், இதில் வந்து வவுல் சவுண்ட் வந்திருக்கா, ஏஇஐஓயு சவுண்ட் வந்திருக்கா, இதுதான். அடுத்து கனட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண வருது அப்படிங்கிறது. தோ த ஸ்மோக் மே ஹிட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ், இதில் வந்து அதை என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண வருதோ அதை சொல்ல வருது இல்லையா, அதுதான் கனடேஷன்ஸ். அடுத்து அலிட்ரேஷன்ங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும், கன்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பிட்டேஷன் ஆஃப் டூ மோர் கான்சனன்ட் சவுண்ட்ஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வி கேன், இங்கே பாருங்கள், பிரிண்ட் ப்ளவ் வந்திருக்கா, டூ ஆர் டூ மோர் கான்சனன்ட் சவுண்ட்ஸ், அந்த கான்சனன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ரிப்பிட்டேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் வவுல் சவுண்ட்ஸ்னா அசனசன்ஸ், அதே இது கான்சனன்ட் சவுண்ட்ஸ்னா அலிட்ரேஷன், சரியா?
அந்த போய்ட் இதை மாதிரி நமக்கு புக்குக்கு பின்னாடி இருக்கிற போய்டிக் டிவைசஸ் புக் பேக்ல புக்குக்கு பின்னாடியே போய்டிக் டிவைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஓரளவு படிச்சுக்கிட்டோம், அதை நம்ம வந்து தரவா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே அதை வச்சு நமக்கு போயம் எந்த போயத்தில் எந்த போய்டிக் டிவைஸ் கேட்டாலும் நம்மளால் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கிவ் ஒன் லைக். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம இதுக்கு முன்னாடி நடத்தின போயத்தில் போய்டிக் டிவைஸோடு போட்டிருப்போம்ல அந்த போயத்தை, ஏன்னா நமக்கு எக்ஸாமுக்கு ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1 month தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ இதில் இந்த வேர்ட்ஸை வந்து நான் ஞாபகம் வச்சுக்கணுமா மேம், இந்த லைனை நான் மனப்பாடம் பண்ணணுமா மேம் கேட்டால் வேண்டாம். இமேக்ரினா என்னதுப்பா? அந்த 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 வேர்டை சொன்ன உடனேயோ இல்லை அந்த ஸ்மெல்லை சொன்ன உடனேயோ எனக்கு வந்து அது என்னென்னா கண்ணுக்கு முன்னாடி வரணும், அதை ஸ்மெல் பண்ண முடியணும், அதை பார்க்க முடியணும், அதை கேட்க முடியும். ரொம்பவே இறைச்சலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இறைச்சல் சவுண்டை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியணும், சரியா? அதுதான் இமாகிரி. பர்சனிஃபிகேஷனுங்கிறது என்ன? ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸை கொண்டு போய் உயிரில்லாததுக்கோ இல்லை ஐந்தறி உள்ளவளுக்கோ. நாய் பேசிச்சு, ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு போயம் பார்த்தோம், ஆண்ட் ஆண்ட் வந்து ஒரு வெட்டுக்கள் ஒரு பூச்சிக்கிட்ட போய் வந்து ஹெல்ப் கேட்கும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, ஏன்னா மனுஷன் தானே பேசுவான். அதை மாதிரி சொன்னால் பர்சனிஃபிகேஷன். அசனஸ்னால் ஆல்ரெடி தெரியும், வவல் சவுண்ட்ஸ் ட்ரூ ஆர் மோர்ல வவல் சவுண்ட்ஸ் வந்து அசனசன்ஸ். கான்டனேஷன்ஸ் அப்படிங்கிறது அது என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண வருது அப்படிங்கிறது சொல்கிறது. அலிட்ரேஷனுங்கிறது 2 more கான்சனன்ட் சவுண்ட் வந்தால் அலிட்ரேஷன், சரியா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிவ் ஒன் லைக், ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ. அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம். Thank you, friends.